முப்பத்தி நான்காம் சங்கீத முதல் வசனத்திலே தாவீதாவே தான் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆகையினால் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே மாத்திரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கிடையாது, வருஷம் முழுவதுமாக எக்காலத்திலும் எப்போதும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவர் அவரை மகிமைப்படுத்துகிறார், அவரை மகிமைப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. தேவன் ஒரு ஈவை கொடுத்திருக்கிறார். ஈவு என்றால் ஆங்கில வேதத்திலே கிஃப்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிஃப்ட், ஈவு, பரிசு, ஒரு கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு விலை கிரயமும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் இலவசமாய் ஆண்டவர் ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். பல ஈவுகளை, பல பரிசுகளை, பல கிஃப்ட்ஸ் தேவனிடத்திலிருந்து நாம் இந்த வருஷத்திலே பெற்றிருக்கிறோம். அதைதான் அவர் சொல்லுகிறார், இது சொல்லி முடியாத ஈவு என்று. அவர் கொடுத்த ஒவ்வொரு ஈவுகளையும் பரிசுகளையும் நாம் நினைத்து பார்த்தால், சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவைகளை சொல்ல முடியாது, சொல்லி முடியாத ஈவு. யோபுவின் புஸ்தகம் 5:9 மற்றும் 9:10 இந்த ரெண்டு வசனங்களும் இப்படியாக சொல்கிறது, அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே 2021 தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களையும் நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் கவுண்ட்லெஸ் மிராக்கிள்ஸ், கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ், எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதே தான் நாம் சங்கீத பகுதியை வாசித்தோம். 136 சங்கீதத்தை நாம் தியானித்தோமே, அதில் 4 சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இந்த ஆண்டு எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதை காட்டிலும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் அவர் தம்முடைய வல்லமையை நமக்காக அவர் கிருபை செய்யும்படிக்கு அனுப்பினார், வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாம் நினைத்தது கொஞ்சம், நாம் வேண்டிக் கொண்டது கொஞ்சம் இந்த வருஷத்திலே. ஆனால் தேவன் நமக்காக இந்த வருஷத்திலே நாம் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் அவர் செய்திருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, சொல்லி முடியாத ஈவுகள், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், அதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. அதே யோபு சொல்லுகிறார், நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்று. இந்த வருஷத்திலே நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது, இந்த நன்மை எப்படி கிடைத்தது, இந்த உயர்வு எப்படி கிடைத்தது, தகுதிக்கு மீறி தேவன் நமக்கு கொடுத்தவைகள் ஏராளம் எப்படி வந்தது, இந்த பிரச்சனை எப்படி முடிந்து போனது, இந்த போராட்டம் முடியாது என்று நினைத்தோம் எப்படி முடிந்தது, இந்த பலவீனம் நீங்காது என்று நினைத்தோம் எப்படி நீங்கிறது, நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் ஈவுகளையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டியது அவருக்கு ஸ்தோத்திர பலிகள் தான். தாவீது தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு, நம்முடைய உள்ளான மனுஷிக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போக கூடாது.
மறந்து போகாமல் நீ அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, ஸ்தோத்திரம் செலுத்து. 10 குஷ்டரோகிகள் தூரத்திலிருந்து சத்தமிடுகிறார்கள். இந்த 10 குஷ்டரோகிகளும் பட்டணத்தை விட்டு வெளியே ஆலயத்திற்கு புறம்பாய் இருக்கக்கூடிய இடத்திலே தங்கி இருந்தவர்கள். இந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் துணிந்து பட்டணத்துக்குள்ளாக போகலாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் வந்தார்கள். இந்த குஷ்டரோகிகளை உண்மையாகவே பல விஷயங்களிலே பாராட்ட வேண்டும். பல விஷயங்கள் இவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. இவர்கள் பட்டணத்துக்குள்ளாக வந்தார்கள், தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீர்கள் என்று. அவர்கள் போகிற வழியிலே சுகமடைந்தார்கள், 10 பேரும் சுத்தமானார்கள். 9 பேர் என்ன நினைத்தார்கள், தங்களுடைய வீடு, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் மனதிலே நினைத்து சிதறி போய்விட்டார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் ஆண்டவரை மறுபடியும் தேடி வந்து அவரை தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவர் சமாரியனாக காணப்பட்டான். தேவன் கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிரவே ஒருவரும் இல்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். இந்த 10 பேர் தூரத்துல தான் இருந்தார்கள், ஆனால் அவருடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று. தூரத்தில் இருந்தாலும் அந்த கவுண்டிங் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார், அவர் ஏமாற்றவே முடியாது. அங்க 7 பேர் இருக்காங்களா, 8 பேர் இருக்காங்களா, ஆண்டவர்களை ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. சரியாக தூரத்தில் இருந்தாலும் 10 பேர் என்று அவர் அறிந்திருந்தார். அதனால ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்த நன்மையை தவிர ஒருவரும் இல்லையா. தேவன் எப்பொழுதுமே ஒரு மனுஷனிடத்திலே நன்றி நிறைந்த இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று. நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நன்றி நிறைந்த இருதயம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக, அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. இந்த வசனத்துல 2-3 பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆனால் குறிப்பாக இன்றைக்கு இந்த ஓல்ட் இயர் சர்வீஸ் மெசேஜுக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை மெசேஜ் டாபிக் கிஃப்ட் ஈவு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகள் என்ன, ஒரு 3 ஈவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எந்தெந்த ஈவுகளை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலும் கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈவுகளுக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக 1st point, எபேசியர் 2:8. எபேசியர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானது அல்ல, இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈவு. பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது நம்மால் உண்டானது கிடையாது. தேவன் நம்முடைய நீதியை பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் பேக்ரவுண்ட், இதையெல்லாம் பார்த்து அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் நம்முடைய குவாலிட்டிஸை பார்த்து அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அதற்கான கந்தை, வேஸ்ட் கிளாத், துடைத்து போட்டு விடுகிற அதற்கான கந்தையை போல காணப்படுகிறது. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்காக நாம் கொடுத்ததினாலா, இல்லை, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானது அல்ல, இந்த ரட்சிப்பு தேவனால் உண்டானது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈவு. இந்த ரட்சிப்புக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எபிரேயருக்கு நாக்கியம் சொல்லுகிறார், 2:4 எபிரேயர் புஸ்தகத்திலே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் நம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சிறியதானது கிடையாது, இந்த ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது, இந்த ரட்சிப்பு பெரிதான ஒரு ரட்சிப்பு, பெரிதான ஒரு ரட்சிப்பு. சில விஷயங்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, சில விஷயங்களை குறித்து நமக்கு கவலை இருக்க வேண்டும்.
எதை குறித்து நமக்கு கவலை இருக்க வேண்டும்? நம்முடைய ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு கவலை வேண்டும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படக்கூடாது, எண்ணத்தை குசிப்போம் என்று கவலைப்படக்கூடாது, எண்ணத்தை உளுந்திக் கொள்வோம் என்று கவலைப்படக்கூடாது. சபையை குறித்து ஒரு கவலை இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை குறித்து ஒரு கவலை இருக்க வேண்டும். அதே சமயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாமல் இருப்போமே ஆனால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு கிடையாது, இது பெரிய ரட்சிப்பு, இது பெரிதான ரட்சிப்பு. இதே போன்ற பகுதியிலே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாச மரியாதை சடங்கள், ஏன் தேசத்துக்குள்ளாக போக வேண்டும், ஏன் பெரிய தமிழ்நாட்டுக்குள்ளாக போக வேண்டும், ஏன் சென்னைக்குள்ளாக போக வேண்டும் என்ற ஒரு சின்ன பின்கோடை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே ஒரு ஸ்மால் பின்கோடு ஏரியாக்குள்ள எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் கிருபையாய் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு தம்முடைய நாமத்தை தரித்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ என் மகன் என் மகள் என்று ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் பெற்றுப்பட்ட இந்த ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் எண்ணத்தை கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம், எதையாவிலும் கொடுத்தோமா, இத்தனை காசுகளை கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமா, ஏதாவிலும் விலை உயர்ந்த பொருளை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமா? கிடையாது, ரட்சிப்புக்கு விலை கிடையாது. சில விஷயங்களுக்கு விலையே இல்லை வேதத்துல. அதுல ஒன்று ரட்சிப்பு. தேவன் நமக்கு அதை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கிருபையாய் ஆண்டவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு ஒன்று மாத்திரம்தான் நம்மை அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க தகுதியுடையதாக இருக்கிறது. எடுக்கையா அவர் கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு தேவதூதன் ஒருவர் பரலோக வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அநேக தீவுல நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவராய் வந்தார்கள். ஒருவர் வந்து சொன்னார், நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் உள்ள போகிறோம், எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். தேவதூதன் பார்த்தான், ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்த்தான், அதுல அவருடைய பேரு இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா இல்ல, உனக்கு உள்ள போக முடியாது, போயிடும். அடுத்த நான் ஒருத்தர் வந்தான், பெரிய தொழில் அதிபர், எத்தனை மல்டி மில்லியன் பிசினஸ் நான் பண்ணிருக்கிறது தெரியுமா, நான் உள்ள போகணும், வழிவிடு. பேரை கேட்டான், ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லை, நீ உள்ள போக முடியாது, எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாலும் உள்ள போக முடியாது, வாசல் அடைக்கப்பட்டாயிற்று. இன்னொருவர் வந்து நான் பெரிய பொலிட்டிக்கல் லீடர், அடுத்ததாக நான் பெரிய சினிமா ஸ்டார், யாருக்கும் வாசல் திறக்கவே இல்லை. கடைசியாய் ஒரு ஏழை குடியானவன் ஒருவன் வந்தான். அவன் வந்து சொன்னான், என்னுடைய பெயர் இது, ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமாகவே என்னுடைய பெயர் இருக்கும், ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு மீட்டு இருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு என்கிற தகுதி இருக்கிறது என்று தைரியமாய் சொன்னான். தேவதூதர் புஸ்தகத்தை திறந்து பார்த்தான், அதுல அவருடைய பெயர் இருந்தது. உடனே அந்த பொன்னிடமான தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க அவருக்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு போவதற்கு ஒரே தகுதி இந்த ரட்சிப்பு மாத்திரம்தான். அங்க போயிட்டு என் பேருக்கு முன்னாடி இவ்வளோ டாக்டர் அப்படிங்கிற பட்டம் இருக்கு, பிஷப் அப்படிங்கிற பட்டம் இருக்கு, பேருக்கு பின்னாடி இத்தனை டிகிரிஸ் இருக்கு, நான் அவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஆளு, சர்ச்ல ரொம்ப பெரிய சீனியர், ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆஃப் யுவர் இயர், அதெல்லாம் ஒன்றும் எடுப்படாது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா, அந்த ஒரு தகுதி மாத்திரம்தான் அந்த இடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஒரு ரட்சிப்பு என்கிற ஈவை தான் கர்த்தர் நமக்கு எந்த ஒரு விலை கிரயத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து என்றைக்காகவே நாம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா, ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், ஒரு ஈவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது எந்த ஒரு மனுஷனாலும் உண்டானது கிடையாது, இது தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. இந்த ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தமஸ்குவின் வீதியிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர், தமஸ்குவின் வீதியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். அந்த பவுல் சொல்லுகிறார், தெய்வ அருளை சொல்லி முடியாத இந்த ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் தம்முடைய மேன்மைகளை குறித்து அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அது இல்லை, எபிரேயரில் பிறந்த எபிரே, ரோம பிரஜை, நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், பரிசெயர். எவ்வளவோ தகுதிகள் பவுலுக்கு இருக்கிறது. பெரிய கப்பல் கட்டும் தொழிலதிபருடைய ஒரே மகன், செல்வந்தன், கமாலியனின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர், எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்தார். அவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே பெஞ்சமின் கோத்திரத்துல வந்த இந்த மனிதரும் முதல் நபராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பெற்றோர்கள் அவருக்கு சவுல் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். எதற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை. ஒன்றுக்காக பவுல் ஸ்தோத்திரம் சொன்னார், ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் ரட்சிப்பு என்கிற ஈவு மேலே கொண்டு போய் விடுகிறது, அதற்கு ஸ்தோத்திரம். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் சொல்ல வேண்டும், தேவன் அருளிய சொல்லி முடியாத ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு ஈவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இன்னொரு கிஃப்ட் இருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:15, ரோமர் 5:15 பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய விருதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே பெருகிருக்கவில்லை, அநேகர் மேல் அது பெருகி இருக்கிறது. சிலர் மேல் அல்ல, அநேகர் மேல் பெருகி இருக்கிறது. என்ன பெருகி இருக்கிறது? கிருபை என்கிற ஈவு, கிருபைதான் வரும் ஈவு, கிருபை என்கிற ஈவு. இதெல்லாம் அநேகமே ஆண்டவர் அதிகமாய் வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே மனுஷன் மூலமாக இந்த கிருபையினால் வருகிற ஈவு நம்மே இந்த ஆண்டு அதிகமாக பெருகி இருக்கிறது. கிருபை என்கிற ஈவு, முதல் ஈவு ரட்சிப்பு என்கிற ஈவு, இரண்டாவதாக இன்னொரு ஈவு, இன்னொரு கிஃப்ட் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையினால் வரும் ஈவு, கிருபையினால் வரும் ஈவு. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை பார்க்கும் பொழுது அதை சவுலோடு கூட தொடர்பு படுத்தி அவர் சொல்லுகிறார், நான் சவுலை விட்டும் அவனுடைய குடும்பத்தை விட்டும் என் கிருபையை விளக்கினது போல தாவீதை விட்டும் அவன் சந்ததியை விட்டும் என் கிருபையை நான் விளக்க மாட்டேன் என்று சொன்னார். சவுல் தவறு செய்தார், தாவீதும் தவறு செய்தார். சவுல் ஒரே இடத்திலே பல தவறுகளை செய்தார், அடுத்தடுத்ததாக பல தவறுகளை சவுல் செய்தார். என்ன தவறுகளை செய்தார் சவுல்? ஒன்று, ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவரால் அமைதியாய் காத்திருக்க முடியவில்லை, அவசரம், அவசரப்பட்டார், அவசரப்பட்டு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார், பொறுமையாய் காத்திருக்க முடியாத சவுல். சவுல் இன்னொரு தவறை செய்தார், ஜனங்களை பிரியப்படுத்த நினைத்தார், ஜனங்களை பிரியப்படுத்தினார். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சவுலுக்குள் காணப்படவில்லை, மனுஷர்களை பிரியப்படுத்தினார். அடுத்ததாக சவுல் செய்த தவறு என்ன? ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜாவாக நின்று அவர் செய்கிறார். பலி செலுத்துவது ஆசாரியுடைய வேலை, ஆனால் ஒரு ராஜாவாக நின்று அதை அவர் செய்கிறார். தன்னுடைய அழைப்பை மறந்து போய் துணிகரமாக ஆசாரியனுடைய வேலையை அவர் செய்கிறார். அது தவறு. சவுல் செய்த இன்னொரு தவறு என்ன? தேவன் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார், ஆனால் எல்லாவற்றையும் அழித்து போடவில்லை, முதல் தரமானவைகளை எடுத்து பிரித்து வைத்தார். ஆண்டவருக்கு வழி செலுத்துகிறேன் என்று சொன்னார். அரைமுறையான கீழ்ப்படிதல். சவுல் இப்படி ஒரே இடத்துல அடுத்தடுத்து பல தவறுகளை செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ராஜ பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் சவுலுக்குள் காணப்பட்ட எண்ணம். இப்படி ஒரே இடத்துல அடுத்தடுத்து பல தவறுகளை சவுல் செய்தார். சமூக தீர்க்கதரிசி சொன்னார், நீ ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்தார் என்று. தாவீதும் தவறு செய்தார், இல்லை என்று சொல்ல முடியாது. யுத்தத்திற்கு போகாமல் உப்பரையின் மேலே சுற்றி கொண்டிருந்தார். ஒரு யுத்தம் நடக்கிறது, ஆவிக்குரிய யுத்தமாகவோ வேறு ஏதோ ஒரு யுத்தமாக இருந்தாலும் அந்த யுத்தத்திலே முன்னிற்காத விசுவாசிகள், நேரத்தை வீணடித்துக் கொண்டு உப்பரையின் மேலே சுற்றி கொண்டு இருக்கிறவர்கள். சவுல் அந்த தாவீது அந்த தவறை செய்தார், யுத்தத்திற்கு போகவில்லை.
யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டியவர் உப்பரையின் மேல் சுலாவி கொண்டிருந்தார். பாவத்தில் விழுந்து போனார். உரியாவை அந்த யுத்தத்தின் முன் பகுதியில பிரண்ட் ரோல நிக்க வச்சு பிளான் பண்ணி அவனை கொலை செய்தார். இத்தனை தவறுகளை தாவீது செய்தார். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீது மனம் திரும்பி நான் செய்தது தவறு என்று அறிக்கை செய்து 51 சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். சவுலும் தவறு செய்தார், தாவீதும் தவறு செய்தார். ஆனால் சவுல் மனம் திரும்பவில்லை, தாவீது மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். நீங்களும் நானும் நாம் அந்த புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது சவுளை போல அல்ல, தாவீதை போல மனம் திரும்பினவர்களாக, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பினவர்களாக புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது கண் தெரியாத குருடன் சொல்கிறார், தாவீதின் குமாரனை என்னில் கிருபையாயிரும். அந்த கிருபை தாவீதை உயர்த்தினர். ஆகையினால் 136 சங்கீதம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இந்த ஆண்டு தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. தேவன் அருளிய இந்த கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கிருபை என்றால் ஆம்பிளிஃபைட் பைபிள் வெர்ஷனுடைய ப்ராப்பர் மீனிங் இதுதான், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. தாவீதுக்கு என்ன தகுதி இருந்தது? ஒரு தகுதியும் இல்லை. எல்லா தகுதியும் இருந்த சவுல் ராஜாவா இல்லாதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டார். எல்லா தகுதிகளும் இருந்த தாவீதுடைய சகோதரர்கள் ராஜாவா இல்லாதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்படவில்லை. தகுதி இல்லாத ஒருவனை சாமுவேல் தீர்க்கதரிசி தேடி போய் அவனுக்காக காத்திருந்து தைல கொம்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினான். தகுதியே இல்லாத ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. ஆகையினால் தகுதி இல்லாத தனக்கு இப்படி ஒரு அங்கீகாரமா கனமா என்று எண்ணி தாவீது அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது என்று அவர் பாடினார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சவுளின் கிருபைகளை அல்ல, தாவீதின் கிருபைகளை அவர் நமக்கு தருவாராக. இந்த ஆண்டு தாவீதின் கிருபைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி வரப்போகிற புது வருஷத்திலும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்துவாராக. இந்த ஆண்டு நம்மே இருந்த கிருபையின் அளவை காட்டிலும் இனி வரப்போகிற புது ஆண்டிலே தேவன் நம்மேல் அதிகமான கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவாராக. கிருபைகள் பெருகும்படிக்கு அனுகிரகம் செய்தாராக. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, கிருபை என்கிற ஈவுகளுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பலவீனங்கள், பெயர் தெரியாத அளவுக்கு புது புது பெயர் சூட்டப்படுகிற நிலையிலே காணப்படுகிற பொல்லாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்தோமா இப்படிதான் சர்வீஸ் நடக்கும், இப்பெல்லாம் மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டத்திலும் ஏறத்தாழ 1.5 வருஷத்தை கடந்து வந்தோம். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தையிலும் கர்த்தர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து இந்த வருஷத்திலே நமக்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் அருளிய அந்த கிருபையை ஒரு நாளும் நாம் மறந்து போகவே கூடாது. நாம் சுகமடைந்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபை, நாம் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை, எனக்கும் சேர்த்து நான் பிரசங்கிக்கிறேன், தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நீங்களும் நானும் இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல நாம் நின்றிருக்க முடியாது. நமக்கு வந்த பிரச்சனைகள் அதிகம், நமக்கு சந்தித்த நாம் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம், ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை கொடுத்து நானே முடிக்கும்படிக்கு ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு பரிசுத்த இடத்துல முடிக்கும்படிக்கு இன்னும் ஒரு புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகம் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்குணமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நிறைய இடத்துல இந்த வசனம் தப்பாவே சொல்றாங்க. நம்ம ஊர்ல தான் இப்படி சொல்றாங்க, அப்படி வெளிநாட்டுக்கு போனா அங்கேயும் தமிழ் மக்கள் அப்படிதான் சொல்றாங்க.
நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அப்படிங்க. நிற்பதும் அப்படிங்கிற வார்த்தையும் இல்ல, சுத்த அப்படிங்கிற வார்த்தையும் இல்ல. பாட்டு பாடிக்கலாம் அவ்வளவுதான், ஆனா வசனம் நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். உங்களுடைய எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, உங்களுடைய எல்லா நெருக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, இந்த வருஷத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சில விஷயங்களுக்கு முடிவு இருக்கிறது, சில விஷயங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவன் நமக்கு முடிவில்லாத இரக்கங்களை, முடிவில்லாத கிருபைகளை, நித்திய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. வருஷம் எத்தனை டிராவல் நம்ம பண்ணிருக்கிறோம், பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல, நம்மளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல, நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்ல, எவ்வளவு டிராவல், 2-wheeler, 3-wheeler, 4-wheeler, எவ்வளவு டிராவல் ஆனால் ஒவ்வொரு டிராவலிலும் ஆண்டவர் நம்மில் கிருபை வைத்து நாம் வெளியே புறப்பட்டு போய் சுகபத்திரமாய் வீடு வந்து சேர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அல்லவா. நம்முடைய மாம்சீக கண்கள் பார்க்கிறதும் இல்லையோ, நம்மையும் அறியாமல் நமக்காக தேவன் நம்முடைய வழிகளில் எல்லாம் காக்கும்படி நமக்காக நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். தூதர்களை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய பாதம் கண்ணில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய டிரைவிங் டேலண்ட் கிடையாது, நம்முடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு டெக்னாலஜி பைக் 4-wheeler கிடையாது, அதெல்லாம் செகண்டரி தான். ஆனா தேவனுடைய கிருபை, கிருபை இருந்தபடினால்தான் சுகபத்திரமா வெளியே போகிறோம், சுகபத்திரமா திரும்பி வருகிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து அந்த கிருபை என்கிற ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமை பட்டிருக்கிறோம். நமக்கு தகுதியே கிடையாது, நம்முடைய தகுதிக்கு மீறி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தகுதிக்கு மீறி ஆண்டவர் நமக்கு ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டோமே, அதற்கெல்லாம் என்ன காரணம்? கிருபை, அவ்வளவுதான். கிருபை இல்லை என்றால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதியே இல்லாத நமக்கு காண்பிக்கப்படுகிற தயவு கிருபை. இந்த கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் கிருபையை வீணாக்க கூடாது, ஒரு நாளும் கிருபையை போக்கடிக்க கூடாது, ஒரு நாளும் கிருபையை அலட்சியமாக அற்பமாக எண்ணக்கூடாது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபைகளை எண்ணி எண்ணி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த கிருபைகள் இன்னும் பெருக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, ஒருவேளை ஆகாரத்துக்காக, போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று கொண்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏசாவுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது, சேஷ்ட புத்திர பாகம். அதை அலட்சியம் பண்ணினான், வேண்டாம் என்று அதை வீணாக்கி போட்டார். அவனை போல சீர்கட்டவன நாம் இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாம் ஜாகிரதையாய் காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும், அந்த கிருபைகளை இன்னும் வளர வேண்டும். ஏன் தெரியுமா? அநேகமே இல்லாத கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அநேகமே இல்லாத கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்துல எத்தனை மரணங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் கிருபை, அநேகமே இல்லாத கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அந்த கிருபை என்னும் ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கிருபை என்னும் ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஊழியம் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன். ஒரு மாலை நேரம் ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டிற்கு என்னை கூட்டிக் கொண்டு போகும்படிக்கு தன்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்பினார். அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டார். முன்னாடி வெளியே நின்று கொண்டிருந்தேன், பாஸ்டர் வரட்டும் அப்படின்ட்டு. ஒரு ஈவினிங் டைம் வெளியதாய் மலை கூறிக்கொண்டே இருந்தது. அந்த இடத்துல யாருமே கிடையாது, சுற்றிலும் பெரிய பெரிய மலைகள், டிஎஸ்டேட் பர்வதங்கள். நான் யோசித்து பார்த்தேன், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸ் யாரையாவது கூப்பிட்டு இந்த மலைகள் எல்லாம் விலகும், இந்த பர்வதங்கள் எல்லாம் விலகிடும் என்று நான் அவர்களுக்கு சொன்னால்
நான் சொல்லுவதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்? ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷனா இதே இடத்துல பிறந்து வளர்ந்து எங்களுடைய அப்பா, எங்களுடைய தாத்தா, எங்களுடைய பாட்டன் எல்லாரும் இதே இடத்துல தான் இருக்கிறாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இது நடுவில் தான். இது எப்படி விலகும் என நம்ப மாட்டார்கள். அந்த இடத்திலே வைத்துதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த மலைகள் எல்லாம் விலகும், இந்த ஜனங்கள், இந்த பர்வதங்கள் நிலை பெயாதே பெயராது என்று சொல்லுகிறார்கள். இந்த பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயரும், இந்த மலைகள் விலகாது என்று ஜனங்கள் நம்புகிறார்கள். இந்த மலைகள் எல்லாம் விலகும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த ஆண்டு நாம் ஆண்டவரை விட்டு சற்று விலகி போயிருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு. ஒரு வாரத்துக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் இன்னொரு அட்வென்ச்சர்ல நான் பேசினேன். மத்தேயு 2:1-11 நாம் வாசிக்கிறோம், சாஸ்திரிகள், நட்சத்திரம், ஏவுது ராஜா, பெற்றோர்கள், இப்படி பல காரியங்கள் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல, ஒரு டாபிக்ல அடங்கி இருக்கிறது. நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம ஒரு இடத்துல அதை விட்டுட்டு அரண்மனைக்குள்ளாக போய்விட்டார்கள். உள்ளே தேடி தேடி பார்க்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக ஒருவரும் அங்கே பிறக்கவில்லை. வெளியே வந்தார்கள். மத்தேயு 2:10 வாசிக்கிறோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10 இன்னும் லூக்கா 2:10 ரெண்டுமே 2:10 தான். மத்தேயு லூக்கா மிகுந்த ஆனந்த சந்தோஷம், அந்த ஒரு வார்த்தை 2 வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். நான் இப்படியே பிரசங்கிக்க விரும்புகிறேன், சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை விட்டு விலகினாலும் நட்சத்திரம் சாஸ்திரிகளை விட்டு விலகவில்லை. அவர்கள் வருகிற வரைக்கும் வெளியே நின்று கொண்டிருந்தது. ஒரு நட்சத்திரமே விலகாமல் இருக்குமானால் நட்சத்திரங்களை உருவாக்கினவர், நட்சத்திரங்களின் இலக்கத்தை சரியாய் அறிந்திருக்கிறவர், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர். இந்த ஆண்டு அவரும் நம்மை விட்டு விலகவில்லை, அவருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகவில்லை. நாம் தான் விலகி போனோம். அவர் அருளிய சொல்லிமொழியான கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக கடைசியாக 3rd point, யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு நன்மையான எந்த ஈவோ, பூரணமான வரமும் எங்கு உண்டாகிறது? வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான ஈவு, முதலாவதாக ரட்சிப்பு என்கிற ஈவு, இரண்டாவதாக கிருபை என்னும் ஈவு, 3வதாக இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது நன்மையான ஈவு என்று. நன்மை என்கிற ஈவு. ஒருமுறை ஒரு வாலிபர் ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து சொன்ன, பாஸ்டர் இனிமே சர்ச் சர்வீஸ்க்கு வரமாட்டேன், எந்த ஒரு மீட்டிங்ஸ்க்கும் நான் வரமாட்டேன், அது என்னால் தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க, சர்ச்சுக்கு ஒரு குட் பாய், உங்களுக்கு ஒரு குட் பாய், போகும்போது சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏப்பா போறேன், ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யணும், அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை ஃபாலோ பண்ணணும், நான் இனிமே வரமாட்டேன். அந்த பாஸ்டர் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், சரி நீ போ. அவங்ககிட்ட கேஞ்சர், நீ போகாதப்பா, நீ போட, நீ போயிட்டா சர்ச் நடக்காது, நீ போயிட்டா மினிஸ்ட்ரி நடக்காது, எதுவுமே கிடையாது. இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். என்ன வேலை? ஒரே போர்ஷீட் கொடுத்தார். இந்த வருஷத்துல கர்த்தருக்கு ஏதாவது நன்மை செய்திருந்தால் அதை எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் யோசிச்சு அவன் 5 minutes வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். அவன் சேர்ல உட்காந்து டேபிள்ல பேப்பரை வச்சா எழுதலாம். ஜனவரி 31 நாட்கள் தேவன் என்னென்னலாம் செய்யலாம், யோசித்து யோசித்து பார்த்தான். நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ் கொடுத்தாரு, ஆக்சிடென்ட் இருந்து காப்பாத்தினாரு, நிறைய விஷயங்கள் எழுதுனா பேஜ் தீர்ந்தடிச்சு. பாஸ்டர் ஒரு அடிஷனல் ஷீட் வாங்க, பிப்ரவரி மாசம் எழுதுனா எழுதி முடிக்க முடியல, பேஜ் தீர்ந்தடிச்சு, இன்னொரு அடிஷனல் ஷீட், இன்னொரு அடிஷனல் ஷீட், எக்ஸாம் டைம்ல கூட அவங்க மிஷின் ஷீட் வாங்கிட்டு அவ்வளோ அடிஷனல் ஷீட் வாங்கினான். கடைசியில எழுதி முடிக்க முடியல. மாஸ்டர் கிட்ட வந்து வந்து சொன்ன, எழுதி முடிக்க முடியல மாஸ்டர், கையெல்லாம் வலிக்கிறது, அவ்வளோ நன்மை ஆண்டவர்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் நான் உட்காந்து எழுதி பார்த்துருந்தா நான் பேசியிருக்க மாட்டேனே என்கிட்ட. அப்ப அவர் கேட்டார், இவ்வளவு நன்மைகளை செய்த ஆண்டவரை விட்டால் நீ போக போகிறார்? எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த வருஷம் நாம் ஆண்டவருக்காக செய்தது ஒன்றுமே இல்லை, நத்திங், ஜீரோ.
ஏதோ ஒன்னு ரெண்டு அப்படி இப்படி அங்க இங்க செஞ்சிருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப பெரிய மலை போல இருந்து காலரை தூக்கி விட்டுக்கிறோம். நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், ஏதோ சின்னதா செஞ்சிருப்போம், அது பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த ஆண்டு நாம் ஆண்டவருக்காக செய்தது ஒன்றுமே கிடையாது. அவர் நமக்காக செய்தவைகள் ஏராளம். இந்த ஆண்டு எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வீட்டில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்துல எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்காக அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை இந்த லாக்டவுன் டைம்ல, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, இந்த நெருக்கமான காலகட்டத்துல எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நன்மையான ஈவுகள் ஏராளமாய் ஆண்டவர் தம்முடைய பரத்திலிருந்து நமக்காக அனுப்பி ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்லுகிறார், நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் என்று. இந்த ஆண்டிலே நன்மை நம்மை பின்தொடர்ந்து வந்தது, கிருபை நம்மை பின்தொடர்ந்து வந்தது. தேவன் அருளுடைய சொல்லிமொழியாக நன்மை என்கிற ஈவுக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் சரி, தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம் இவைகள் எல்லாவற்றிற்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வேலைக்கு போயிருக்கிறோம், சம்பாதித்திருக்கிறோம், இதெல்லாம் தேவன் நமக்கு பாராட்டின இந்த நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் வேலைக்கு போனேன், நான் மலை வெயிலேஜ் அலைந்த, நான் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கினேன், நான் ஓவர் டைம் பார்த்தேன், என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம் கிடையாது. நாம் சம்பாதிக்கக்கூடிய வேலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், உனக்கு சம்பாதிக்கக்கூடிய வேலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிரயணிக்கிறது, வேலை இருக்கு, வேலைக்கு போக முடியல, லாஸ் ஆஃப் வேலையே போயிடுது காலம். ஆனா தெய்வம் நாம் சம்பாதிக்கக்கூடிய வேலனை கொடுத்திருக்கிறார். இந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான் படிச்சேன், நான் நைட் ஸ்டடி போனேன், நான் அடிஷனல் கிளாஸஸ் போனேன், நான் ஸ்பெஷல் டியூஷன் போனேன், நான் பாஸ் பண்ண கிடையாது. தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த அறிவு, புத்தி, சாமர்த்தியம், அதனால்தான் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆட்டை கூட்டி கொண்டு போனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் உனக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிறவர். அவனுக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். நீ பிரயாசப்படலாம், ஆனால் தேவன் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர். அதனால ஒரு நாள் சரி, நான் பாஸ் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், தேவன் நமக்கு கொடுத்த இந்த நன்மை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து இருக்கிற அந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வருஷத்துல ஏதோ ஒன்றை நாம் வாங்கியிருப்போம், ஏதோ ஒன்று கிடையாது, நிறைய வாங்கியிருப்போம் இல்ல. ஃப்ரம் ஜனவரி 1 டில் திஸ் டே எத்தனையோ பொருட்களை நாம் வாங்கியிருப்போம், எவ்வளவோ வீட்டிற்கு தேவையானவைகளை வாங்கியிருப்போம், எத்தனையோ புது புது ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்போம். கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாத எத்தனையோ கணங்களை நான் பார்த்திருக்கேன். 10 நாள் இருக்கும் நைட்டு, நானும் இன்னொரு 3 பேரும் டூ வீலர்ல, 2 டூ வீலர்ல எடுத்துட்டு பெட்ஷீட்ஸ் எடுத்துட்டு போறோம். எத்தனையோ இடங்கள்ல ஜனங்க போனி பைய வச்சுட்டு சுருட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க, பழைய அரிசி பேகை வச்சுட்டு சுருட்டிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க 4-5 பேரை வச்சுக்கிட்டு. இங்க அசோக் நகர் ஒலிம்பியா டெக் பார்க்குக்கு ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசானவர் கிழிஞ்சு போன பழைய வெள்ளை வேஷ்டிய வைத்து கொண்டு அந்த ஒரு சின்ன ஸ்டீல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில்லான ஒரு இடத்துல படுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நான் பட்டினியாக இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட சரி நாம் சாப்பிடாமல் இருந்தது கிடையாது. விதவிதமான சாப்பாடு, விதவிதமான ஆகாரம், இதை எனக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா எத்தனையோ பேருக்கு நாட் செகண்ட் ஆப்ஷன், இதுதான் இதுதான் சாப்பிட்டாங்க, அப்படிப்பட்ட நெருக்கத்துல இருக்கிறார்கள். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தை குறை சொல்லவே கூடாது, ஃபுட்டை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. ஏன் இருமுறை நாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இதே சென்னைப்பட்டினத்துல, இதே கோட்டூர் பகுதியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லை, ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் கொடுத்தா எத்தனை தெரியுமா, எத்தனை பேர் சந்தோஷமா வாங்கிட்டு அந்த நைட்டு 2 மணிக்கு பிரிச்சுட்டு சாப்பிடறாங்க, அவ்வளவு பசி. எத்தனையோ நன்மைகள், எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கிறோம், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ், ஒன்னதுக்கு 2 ட்ரெஸ் போதாது அப்படி சொல்லிட்டு இன்னொரு 2 ட்ரெஸ் அடிஷ்னலா நேரம் கடைக்கு போயிட்டு ஆன்லைன்லயும் போதாதுன்னு வாங்கிக்கிட்டு எத்தனை ட்ரெஸ்ஸஸ், எத்தனை நன்மை.
வாங்கிக்கோங்க. ஆனால் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் இது ஆண்டவர் கொடுத்தது? தேவன் கொடுக்கவில்லை என்றால் நம்மால் இந்த 10 ரூபாய் கேர்ச்சிப்பை கூட வாங்கவே முடியாது. நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தவைகள். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஆண்டு நீங்க பெற்றுக்கொண்டதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கல அப்படின்னா நாங்க ஒன்றையும் வாங்கவே முடியாது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, man gets 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 and forgets, and God gives 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 and forgets. நாம் வாங்கினோம், we get and forget. ஆனா தேவன் கொடுத்தா 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 கடைசியை தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்து விட்டா நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அவர் அருளிய சொல்லி முடியாத நன்மை என்கிற ஈவர் எத்தனை நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கிறோம். ஏன் அடுத்த நன்மை நமக்கு வரவில்லை? ஏன் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்றது இல்லை? இதுவா அப்படின்ட்டு முறுமுறுக்கிறோம். எல்லாரும் டூ வீலர் வச்சிருக்கிறாங்க, என் சைக்கிள் தானா? அந்த சைக்கிளுக்கு முறுமுறுக்கிறாங்க. சைக்கிளுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் டூ வீலர் கொடுப்பார். அந்த டூ வீலருக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் நெக்ஸ்ட் என்ன வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் தேவை ஆண்டவர் அதை கொடுப்பார். இருக்கிறதுக்காக ஒரு நாளும் முறுமுறுக்கவே கூடாது. ஏன்னா அது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெற்றுக்கொண்டவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை பார்த்து அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சுகம் பெற்றுக்கொண்ட குஷ்டரோகி ஆண்டவரை தேடி வந்து காலை விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினபடினாலே அவனுக்கு இன்னொரு பிளஸ்ஸிங் கிடைச்சது. மற்ற 9 பேருக்கும் கிடைக்காத ஒரு பிளஸ்ஸிங் இவனுக்கு கிடைச்சது. என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அனுப்பினான். இப்போ ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிடுச்சு. அது யாருக்கும் கிடைக்கல. ஏன்? ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆர்ட். அது அவனுக்குள்ள இருந்த நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் பெற்றுக்கொண்டான். மற்ற 9 பேருக்கு ஆண்டவருக்கு அதை தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதனால நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் அவங்க இழந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த வருஷத்துல நீங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு புது வருஷத்துக்குள்ளாக அப்படியே பிரவேசிகள். அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. உண்மையாகவே பக்கத்தில் இருக்கிற எல்லாமே மறந்து விட்டு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்ட கண்களை மூடி கர்த்தரை மாத்திர முன்பாக நிறுத்தி வைத்து இந்த 2021 365 days தெரியாது எதுவாக இருந்தாலும் நாட்களிலே பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது கம்மி சொஞ்சி சொஞ்சி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற mercy and goodness and blessings you will inherit. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 3 காரியங்கள், 3 ஈவுகள். இந்த 3 ஈவுகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நன்மை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம் எல்லாருக்குள்ளாகவும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நன்றி நிறைந்த ஒரு இருதயம், ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட். ஒரே ஒரு தேங்க்ஸ் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அது ஆண்டவருக்கு போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக புது வருஷத்தின் நன்மைகளுக்குள்ளாக கர்த்தர்களை நிச்சயமாகவே கூட்டிக் கொண்டு போவார். செபிக்கலாமா? 2 இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அழகா பாஸ்டர் அதுக்கு முன்பாகவே இதற்கு ஏற்றாற்போல ஒரு பாடலை பாடிவிட்டார். பாடலில் இருக்கிற 1-2 சரணத்தை நாம் பாடப்போகிறோம் வித்தவுட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபர்ஸ்ட் பாடும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது எனக்கு எல்லாம் தம்பி. வித்தவுட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் பாடப்போகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடப்போகிறேன். பவுல் சொல்கிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்காகிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்திருக்கிறீர்களா? இப்பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் நித்தியத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த ரட்சிப்புக்காக வந்து ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை எனக்கு இலவசமாய் கொடுத்திடே.
ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு ராஜாக்களுக்கு மறைத்ததை பாலகனாகிய எனக்கு வெளிப்படுத்தி நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக அந்த ஸ்தோத்திரம். எத்தனையோ கல்விமான்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ ஞானிகள் கணவான்கள் செல்வந்தர்கள் அந்தஸ்தவர்கள் படித்தவர்கள் மேதைகள் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இல்லாத ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு ஈவாய் கிருபையா இலவசமாய் கொடுக்கிறேன். இந்த ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக அந்த ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரியது, கிருபை என்கிற ஈவு. எவ்வளவோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நன்மையான ஈவு. நான் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி நாம் சொல்வோம் என்றால் நாம் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தம். நாம் எல்லாருக்குமே நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. அவருடைய நன்மை என்கிற ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். த்ரீ கிஃப்ட்ஸ், மூன்று ஈவுகள். ரட்சிப்பு என்கிற ஈவு, கிருபை என்கிற ஈவு, நன்மை என்கிற ஈவு. தேவனருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எல்லாருமாய் சொல்லுவோம், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சொல்லா சொல்லி நான் துதிப்பேன், போற்றுவே நாளோரும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.